हेलो व्यूवर्स वेलकम बैक टू डे एक्सप्रेस चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரான் ஃப்ரைடேஸ் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்ங்கறது வீடியோக்குள்ள போய் பாப்போம் பிரான் ஃப்ரைடேஸ் செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம 1 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி சிக்கன் 65 பண்ற மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து mix பண்ணி வெச்சுக்கறணும் எறா mix பண்றதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும்ங்கறதை இப்ப நான் சொல்றேன் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா கேசரி கலரும் சேர்த்துக்கறணும் அது கூடவே 25 கிராம் தயிரும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிருங்க நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா 1 கிலோ பிரியாணி அரிசியை நம்ம ஊற வச்சுக்கணும் நல்லா கலஞ்சிட்டு ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச கேப்ல தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் முட்டைக்கோஸ் 200 கிராம் கேரட் 200 கிராம் கொடமிளகாய் 2 வெங்காயம் 2 தேவையான அளவு வெங்காயத்தால் அதுக்கு அப்புறமா அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒலையை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதுல கொஞ்சோண்டு வினிகரும் 2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசியை அதோட சேர்த்து நல்லா அரிசி உடையாம முக்கா பதத்துக்கு வடிச்சி எடுத்துறணும் அரிசி வெந்துட்டு இருக்க கேப்ல நம்ம எறாவை பொரிச்சு எடுத்துக்கறணும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெயிலேயே ஃபுல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்படியே சேர்த்துக்கறணும் வெஜிடபிள்ஸ்ல फुल एरावे ना सेत्तुकिट्टेन इप्पो आल्मोस्ट अरिसियुम वेंदिरुच्चु इप्पो वडिच्चु एडुत्तुट्टेन नानु अडुत्तु नम्म वेजिटेबल्स फ्राई पन्न पोरोम कोंजमा एण्णेय ऊत्तिट्टु अदुल कैरट मुट्टकोस वेंगायम कुडमिळगा एल्लात्तैयुम सेर्त्तु नल्ला वदक्कि एडुत्तुक्कणुम कडैसिया दान स्प्रिंग ऑनियन मट्टू कडैसिया सेर्त्तुक्कणुम काय्करिय नल्ला वदक्कुनदुक्कु अप्पुरमा ओरु 2 निमिषम् मूडिय पोट्टु वच्चिरणुम् सीक्रमा वेंदिडुम् काय्करियेल्लाम् अंद गैप्ल एरावैयुम् नम्म पेरट्टि विट्टुक्कणुम् इप्पो एरा नल्ला वेंदिडुच्चु अदै इरक्कुनदुक्कु अप्पुरमा कोंजमा ओरु पैन्ल எண்ணெய் விட்டு 8 முட்டைய சின்ன சின்னதா நல்லா பொரிச்சு எடுத்துக்கறணும் மொத்தமா 8 முட்டைய உடைச்சு அதல மிளகு தூள் உப்பு தூள்னா சேர்த்து நல்லா கிண்டிக்கறணும் முட்டை வதங்குனதும் வெஜிடபிள்ஸ்ல வெங்காயத்தால சேர்த்துக்கறணும் அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அது கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரான்ஸையும் முட்டையையும் சேர்த்துக்கறணும் ஒண்ணா சேர்த்து கலர்னதுக்கு அப்புறமா வேக வச்சிருந்த அரிசியையும் இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ நம்ம அரிசியை mix பண்ணிட்டு சுத்தி சுத்தி கிளறி விடணும்
இடையில போட்டு கிண்ணினா அரிசி உடைஞ்சிரும் இப்படினா சுத்தி சுத்தி கிளறி விடணும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பன்னீர் கிரேவி கெச்சப் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சூப்பரான பிரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு ओके फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நம்ம டி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो फ्रेंड्स